அம்மா அரிசி சமையலில் இன்னைக்கு வந்து நம்ம டிராகன் சிக்கன் ஓகேங்களா. என்னோட ஸ்டைலில் வந்து நான் டிராகன் சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நாங்கள் எடுத்துச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஓகே, அதுக்கு வந்து ஒரு 250 300 கிராம் வரைக்கும் நம்மளுக்கு கோழி கோழி வந்து அதோட இறைச்சி மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன், எலும்பு இல்லாமல். அதை நான் என்னன்னாக்கா முதல்ல வந்து கொஞ்சம் பெப்பர் ஒரு அரை டீஸ்பூனு, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, அதன் பிறகு வந்து ஒரு முட்டை, கொஞ்சம் மைதா மாவு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன் சரிங்களா. அதை பிசைஞ்சு வச்சுட்டேன், ஸோ நல்லா ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து தாளிக்கிறதுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இஞ்சி சிறிதளவு, பூண்டு சிறிதளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4 சின்ன மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அது குண்டு மிளகாய், ஸோ வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் தக்காளி சாஸ் தான் நம்ம ஊற்றலாம், அதனால் நான் தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பொடிசா. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சிறிதாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயத்தாள் சரிங்களா, வெங்காய இலை அது வந்து ஒரு சிறிதளவு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கு வந்து என்னென்னாக்கா முக்கியமாக வந்து என்னென்னா முந்திரி பருப்பு நமக்கு தேவைப்படும், அதனால் முந்திரி பருப்பு ஒரு 20 பருப்பு எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு சோயா சாஸ் கொஞ்சம் நமக்கு வேணும். அதன் பிறகு வந்து ஒயிட் சாஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயிட் சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், சிறிதளவு உப்பு. இப்போ நம்ம செய்யும் முறையை பார்க்கலாம் வாங்க. டிராகன் சிக்கன் எப்படி இருக்குன்றது நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து அந்த கோழியை வந்து பொரிக்கிறோம். பொறுத்துட்டு அப்புறம் நம்ம எப்படி அதை தயார் பண்ணுறது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடுங்க. ஓகே, கோழி இப்போ வந்து நம்ம ஓரளவு பொரிஞ்சிச்சு, இதை நம்ம எடுக்கிறோம். இந்த மாதிரி தனித்தனியாக தாங்க பொரிக்கணும், எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறக்கூடாது. ஒரு பீஸ் பீஸாக எடுத்து போகிறீங்க, அப்போ தான் வந்து சிக்கன் வந்து தனித்தனியாக நமக்கு சாப்பிடும் போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். இப்போ எல்லா சிக்கனும் நம்ம பொரித்து எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம அடுத்தது சமைக்கிறதுக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டிராகன் சிக்கன் வந்து சமைக்க போகிறோம். ஸோ அதற்கு என்ன, முதல்ல வந்து பூண்டு நம்ம எண்ணெயில் போடுங்க. இஞ்சி போட்டாச்சு, முந்திரி பருப்பு இதை போட்டு நல்லா முதல்ல வதங்கிட்டோம். பூண்டு இஞ்சி கசினா இதை மட்டும்தான் முதல்ல வதக்கணும். நம்ம நல்லா வதங்கிருச்சு, போதும் வதங்கினது. இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து மிளகாய், பழுத்த மிளகாய், வெங்காயம் இது ரெண்டையும் போட்டு நம்ம வதக்க போகிறோம். அதை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிட்டு இதை முதல்ல வதக்குறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வதக்க தேவையில்லைங்க. தக்காளி, குழமிளகாய் நல்லா வதங்கிட்டு இப்போ தான் நம்ம வந்து சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக போடுங்க, ஏன்னாக்கா நம்ம கோழிலேயே உப்பு இருக்கும். ஒயிட் சாஸ் கொஞ்சம் ஒரு ஸ்பூன், பிளாக் சாஸ் கொஞ்சம், சோயா சாஸ் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், நமக்கு தேவைப்படுற அளவு ஊற்றுற போடுங்க. ஓகே, சிக்கனை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சோண்டு சீனி போட்டுக்குங்க, அதில் ஒரு அரை டீஸ்பூன் சீனி சுகர் போட்டுக்குங்க. உரப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து பொரித்த மிளகாய், நான் பவுடர் பண்ணி வச்சுருப்பேன் எப்பயும் அம்மா அரிசி வை சமையலில், அந்த மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் உரப்பாக இருக்கும். இது என்னோடய ஸ்டைல் வந்து டிராகன் சிக்கனு, சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் இலை நான் இப்போ தான் போடுறேன் பாருங்கள், நல்லா மணமாகவும் இருக்குது, சுவையாகவும் இருக்குது பார்க்க.
சூப்பரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். அம்மா அரசுமை சமையலில் இன்றைக்கி வந்து ட்ராகன் சிக்கன் செஞ்சுருக்கேன். இது எல்லோரும் செய்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் சரிங்களா, ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த ரெசிபி வந்து மற்றவங்களுக்கு அனுப்பி விடுங்க, அவங்களும் பார்த்து செய்து சாப்பிட்டு பார்க்கட்டும். ஸோ அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எதுவும் வேறு சமையல் எதுவும் தேவைப்படுச்சுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதேமாதிரி செய்து கொடுக்குறேன். ஏற்கனவே என்னோடய ஒரு தோழி கேட்டிருந்தாங்க சிக்கன் ரைஸு, அவங்களுக்கு நான் அதேமாதிரி செய்து காமிச்சேன். அப்புறம் ஒரு தோழி வந்து நசலம்மா கேட்டாங்க, அவங்களுக்கும் நான் நசலம்மா செய்து போட்டிருக்கேன். அப்படி உங்களுக்கு எது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்ன சாப்பாடு வேணும்னு, நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஓகே வாங்க சாப்பிட்லாம்.